ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட், திஸ் ஃப்ரம் கோமதி மேத் சேனல். 9ஆம் வகுப்பு கணக்கு எடுத்துக்காட்டு 1.33. 600 குடும்பங்கள் உள்ள ஒரு குடியிருப்பில் 1/5 துள்ளுந்து ஸ்கூட்டர் வச்சுருக்குறாங்க. தென் 1/3 மகிழுந்து கார், தென் 1/4 மிதிவண்டி பைசைக்கிள் வைத்துள்ளனர். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூ இதை வந்து நீ என்னவா மாற்றிக்கணும் அப்படின்னா முழு எண்ணாக மாற்றணும். அப்போ இது இது கேன்சல் பண்ணினா 1 2 10 மீதி 1 0 360 பார்த்தினா இங்கே இருக்கும் பாரு 360 இருக்கு. அவங்களே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதை வந்து ஹோல் நம்பராக மாற்றணும்னா இந்த இடத்துல இன்ட்டு 600, இதை ஹோல் நம்பராக மாற்றணும்னா இங்கே இன்ட்டு 600 போட்டுக்க. இது நீயே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னாண்ட அந்த ஆன்சர் வரது தெரியும். அடுத்தது 120 குடும்பங்கள். இப்போ இந்த நம்பர் எல்லாமே மேலே எழுதிக்கணும். மேலே இந்த இங்கே எழுதியிருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது 120 குடும்பங்கள் துள்ளுந்து மற்றும் அப்படின்னா எங்கே எழுதணும், இடையில எழுதணும். பட்டு இடையில எழுதுறதுக்கு முதல்ல நான் என்ன சொன்னேன், இப்படி போட்டுக்க. இங்கே எழுதிட்டீங்கன்னா இதில் இந்த சென்டரில் வர நம்பரை கழித்து எழுதுறத இந்த இடத்துல எழுதிட்டீங்கன்னா சம் வந்து ஈஸியாக இருக்கும். உள்ளே எழுதினீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 86 குடும்பங்கள் மகிழுந்து மற்றும். ஸோ மேல் சொன்ன மாதிரி எழுதிக்க. அடுத்தது இங்கே மற்றும். ஸோ மற்றும்னு வர்றப்போ இந்த ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல அவுட்டரில் எழுதிக்க. தென் பங்கு குடும்பங்கள் 3 வகை. அப்போ இதுவும் அப்படி தான் இன்ட்டு 600 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்க. இது கேன்சல் பண்ணினா 15 அங்கே 60 இங்கே 40, ஸோ 80. இந்த 80 எங்கே வரணும், இந்த 3 வகை குடும்பம் அப்படிங்கிறப்போ இந்த 3 இன்டர்செக்ட் ஆகி நடுவில் இந்த மாதிரி ஒரு இருக்கும், அந்த நடுவில் வந்து நீ போட்டுக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது குறைந்தது 2 வகை, குறைஞ்சபட்சம்னா அதுக்கு மேலேயும் இருக்கலாம்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. 3 வகையும் இருக்கலாம். அப்போது ஃபார்முலா வந்து x+y+z+ அந்த நடுவில் வரக்கூடிய ஆர். எந்த ஒரு வாகனமும் வைத்திருக்காத குடும்பம். அப்போ வைத்திருக்கும் குடும்பம் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ மொத்தத்துலேருந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வைத்திருக்கும் குடும்பங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிட்டு இங்கே மொத்தம் எவ்வளோ இருக்குது, 600 இருக்குது. அந்த 600 அந்த வந்து இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஓகே, வைத்திருக்கும் குடும்பம் அப்படின்னா ஃபார்முலா ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், a+b+c x+y+z+r. அதாவது அந்த 7 நம்பர் வர்றத சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த கணக்கின்படி இதை எஸ்ன்னு வச்சுட்டோம். அடுத்தது சைக்கிள் சி, தென் சாரி பைசைக்கிள் சி, கார் வந்து சி அப்படின்னு வச்சுட்டோம். எஸ் ஃபார் ஸ்கூட்டர், கார், தென் பி ஃபார் பைசைக்கிள். இப்படி ப்ராக்கெட்டில் போட்டு எழுதிக்க. இதை பிகினிங்லேயே சொல்லிட்டோம். இந்த 80ங்கிறத சென்டரில் எழுதிட்டு இந்த இடத்துலையும் இங்கேயும் இதையும் அவுட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவேன். இங்கே க்வெஸ்சன் நம்பரில் இந்த 120 குடும்பங்கள் துள்ளுந்து மற்றும் மகிழுந்து இல்லையா. ஸோ இது வந்து 120 இங்கே. அடுத்தது பார்த்தீங்கன்னா 86 குடும்பங்கள் மகிழுந்து மற்றும் மிதிவண்டி 86, இந்த இடத்துல 86. அடுத்தது 90 குடும்பங்கள் திஸ் ஒன். அப்போ இங்கே வந்து 90 எழுதிட்டேன். இப்போ இதை கழித்து போடு. 120 80 போனால் 40. இந்த நம்பரில் 6 கழிச்சுக்க, சாரி 80 கழிச்சுக்க 6. தென் 90 80 கழிச்சினா 10. அடுத்தது இந்த 3 ஆட் பண்ணி, இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணி இதில் கழிச்சுக்க. அடுத்தது இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணி இதில் கழிச்சுக்க. அடுத்தது இங்கே வரக்கூடிய இந்த 3 ஆட் பண்ணி இதில் கழிச்சுக்க. அவ்வளோதான், எல்லாமே கழிச்சிச்சு. இது ஏ, இது பி, இது சி, இது எக்ஸு, தென் ஒய், தென் இஜட், இது ஆர். அவ்வளோதான், எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம குறைந்தது அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு மேலே இருக்கலாம்னு சொல்லிட்டோம். அதுக்குரிய ஃபார்முலா x+y+z+r. ஸோ எக்ஸு, ஒய், இஜெட்டு, அப்புறம் ஆர், 3 ஆட் பண்ணினா 136 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது
எந்த ஒரு வாகனமும் வைத்திருக்காத குடும்பங்கள்னால் மொத்தத்திலிருந்து வைத்திருக்கும் குடும்பத்தை கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதிலேருந்து செப்பரேட் பண்ணினா யூஆர் கெட்டிங் 106 ஆன்சர். தேங்க்யூ.